இதுல நான் தாங்க அண்ணன் வர வர என் பேரு கெத்து முத்து எங்க அப்பா எனக்கு இந்த பேரை ஏன் வச்சாருன்னா இவங்க நாலு பேருக்கு முன்னாடி நான் பிறந்துட்டேன் அதனால எங்க அப்பா கொஞ்சம் கெத்தா இருக்கட்டமேனு சொல்லி என் பேரை கெத்து முத்து அண்ணே ரொம்ப பல்ல கட்டாதண்ணே எப்ப பாரு அண்ணனுக்கு இப்படி பல்ல கட்டுறதுதான் வேலை பார்த்து யாராவது அந்த பல்ல புடிங்கிட்டு போயிட்டு போறாங்க இவன் தாங்க என் ரெண்டாவது தம்பி கிண்டலும் நயனிதனமும் தான் இவன் கூட பிறந்தது இவனை பத்தி நான் சொல்றதோட அவனே சொல்லட்டங்க இல்லனா நம்மளையும் கிண்டல் பண்ணிடுவான்ல நடக்கிற கூத்தை நீங்களே பாருங்க
பரியாசம் பண்ற ஆவி இருக்கு, நீ எப்படி பரலோகத்துக்கு போற? நான்
உனக்கு பைபிள் வசனமே இருக்கு, சோம்பேறியின் ஆத்மா விரும்பியும் ஒன்றும் பெறாது அப்படின்னு ஒரு வசனமே இருக்கு. நான் அப்பப்போ சின்ன சின்ன பொய் சொன்னா கூட நான் தான் ஃபர்ஸ்ட் போய் பரலோகத்திலே நிற்பேன், ஆண்டவர் என்னை மன்னிச்சுருவாரு. ஏய், நீ எப்படிடா போ பரலோகத்துக்கு? பொய் சொல்றவங்க பரலோகராஜ்யம் போக முடியாது, வேதத்திலே இருக்கு. நான் குட்டி குட்டியா கோவப்பட்டா கூட அப்படியே ஆண்டவர் என்ன எடுத்து போகிறா. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள் என்று பைபிள போட்டிருக்கே. ஒவ்வொரு தடையும் கோபப்படும் போது ஏமா மூஞ்சி அது சும்மா உட்காந்துருக்கியா, நீ செங்கல் எடுத்து அப்படியே தேய்ச்சிட்டு வருவேன் நீ. அப்போ நம்ம யாருமே நிச்சயமா போக முடியாது. நீங்க விபச்சாரம் பண்ணல, வேசித்தனம் பண்ணல, களவு செய்யல, கொலை செய்யல, அதே சமயத்துல சர்ச்சுக்கும் போறீங்க. ஆனாலும் உங்ககிட்ட பெருமை, பரியாசம், சோம்பேறித்தனம், பெரும் பொய், கோபம், இந்த கேரக்டர் இருந்தா கூட பரலோகராஜ்யத்துக்கு நிச்சயமா போக முடியாது. அதனால மனதில் முதல் பரலோகராஜ்யம் சமீபமா இருக்கிறது.